சமூகம் டிவியினுடைய உறவுகளுக்கு வணக்கம். மற்றொரு சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, குறிவைக்கப்பட்ட இஸ்ரேலின் தலைநகர் அதிரடியில் இறங்கிய ஹவுதிகள், ஜாஃபா எனும் புதிய ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஹவுதிகள் தகவல், இஸ்ரேலிய உளவுத்துறை சேகரிக்கும் கருவிகளை குறிவைக்கும் ஹிஸ்புல்லா, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஏமனின் ஹவுதிகள் கூறுகின்றனர். ஹவுதி ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள டெல்லவிவ் மீது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று கூறினார். இஸ்ரேலிய நகரத்தில் உள்ள அமெரிக்க தூதரக அலுவலகம் அருகே ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் சம்பவத்தை தொடர்ந்து ஏமன் ஹவுதிகள் இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளனர். தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகில் ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் டெல்லவிவ் மீது ஹவுதிகளின் ட்ரோன் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி வரும் இஸ்ரேலிய விமானப்படை நாட்டின் வானத்தில் ரோந்து பணியை அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக அலுவலகம் அருகே நடந்த இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும், குறைந்தது 10 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏமனின் ஹவுதி படைகள் பின்னர் சமூக ஊடகங்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள டெல்லவிவை குறிவைத்ததாக ஒரு சுருக்கமான அறிக்கையை வெளியிட்டது. மேலும் தாக்குதல் பற்றிய கூடுதல் விவரங்களை பின்னர் வெளிப்படுத்தும் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது அது பற்றி வெளிப்படுத்தியுள்ளது. அதன்படி டெல்லவிவ் தாக்குதலில் தாங்கள் புதிய ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தியதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை இஸ்ரேலிய நகரமான டெல்லவிவ் மீதான தாக்குதலில் இன்டர்செப்டர் சிஸ்டம்களை கடந்து செல்லும் மற்றும் ரேடார்களால் கண்டறிய முடியாத புதிய ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தியதாக ஹவுதி ஆயுதக்குழு தெரிவித்துள்ளது. எக்ஸில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹவுதி ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் யக்யா சாரி, ட்ரோன் ஜாஃபா என்று அழைக்கப்படுகிறது எனவும், இது டெல்லவிவ் போது வளர்ந்திருக்கும் பண்டைய துறைமுக நகரத்தின் பெயர் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆளில்லா விமானத்தை இடைமறிக்க அந்நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏன் செயல்படுத்தப்படவில்லை என்பதை கண்டறிய விசாரணையை தொடங்குவதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. ஒருபுறம் ஹவுதிகளின் தாக்குதல் என்றால், மறுபுறம் லெபனான் ஹிஸ்புல்லா போராளி குழுக்களின் தாக்குதலும் இஸ்ரேல் அரசாங்கத்தினை போட்டு தாக்கி வருகின்றன. இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் இலக்கு படுகொலைகள் கிட்டத்தட்ட தினசரி நிகழ்வாக ஆகிவிட்டன. இதன்படி ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய உளவுத்துறை சேகரிக்கும் கருவிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் பல சுற்றுகளுக்கு பிறகு இதுவரை இஸ்ரேலிய நிலைகள் மீது ஹிஸ்புல்லா 2 தாக்குதல்களை நடத்தியது. ஆயுதமேந்திய லெபனான் குழு இஸ்ரேலுக்கான எல்லை சண்டை தொடர்வதால் ஹடாப் யாரின் கிரேனில் நிறுவப்பட்ட புதிய உளவு கருவிகளை ஹிஸ்புல்லா குழுக்கள் குறிவைத்ததாக கூறப்படுகிறது. மெட்டுலா குடியேற்றத்தில் ஒரு புதிய ராணுவ மையத்தில் நிறுவப்பட்ட உளவு உபகரணங்களை வழிநடத்தும் ஏவுகணையை பயன்படுத்தி நேரடியாக தாக்கி அளித்ததாக ஹிஸ்புல்லா குழுக்கள் தெரிவித்தன. சமீப காலங்களாக ஆபத்தாக இருக்கும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதல் தற்போது விரிவடைவதற்கான வாய்ப்புகள் உண்மையானவை என சர்வதேச விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே டெல்லவிவ் தாக்குதல் நெதன்யாகு இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதை காட்டுகிறது என்று எதிர்கட்சி கூறுகிறது. இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரில் இன்றைய ஆளில்லா விமான தாக்குதல் இந்த அரசாங்கம் இஸ்ரேல் குடிமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதற்கு மேலும் ஆதாரம் என்று இஸ்ரேலிய எதிர்கட்சி அரசியல்வாதி ஜாயிர் லாபிட் கூறியுள்ளார். வடக்கிலும் தெற்கிலும் தடையை இழப்பவர்கள் டெல்லவிவின் இதயத்திலும் அதை இழக்கிறார்கள். அரசாங்கம் தங்களை பற்றிய கொள்கைகள், திட்டங்கள், மக்கள் தொடர்புகள் மற்றும் விவாதங்கள் எதுவும் இல்லை என்று மத்தியவாத ஜெஷ் அடிட் கட்சியின் தலைவர் எக்ஸில் எழுதினார். காசாவில் நடந்து வரும் போர் காரணமாக பிரதமர் நெதன்யாகு மீதான ஊழல் வழக்குகளை இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் அவரது தலைமையை தக்க வைத்துக் கொள்ள நீதிமன்றம் உதவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெதன்யாகு மீதான இஸ்ரேலியர்களின் விரக்தியின் மத்தியில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என்றும், லெபனானுடன் ஒரு முழுமையான போருக்கு அழுத்தம் கொடுக்குமாறும் அவரது தீவிர வலதுசாரி அமைச்சர்களால் நெதன்யாகு அழுத்தம் கொடுக்கப்படுகிறார். அதாவது, நெதன்யாகு நினைத்தாலும் அவர் போரினை நிறுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பதே இங்கு நிதர்சனமான உண்மையாகும்.
இதனிடையே நேற்றைய தினம் ரஃபா நகரின் காஃப் அல் மஸ்ரு பகுதியில் இஸ்ரேலிய கவச பணியாளர்கள் கேரியரை மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் கருவியை பயன்படுத்தி அளித்ததாக தேசிய எதிர்ப்பு படையணியுடன் பலஸ்தீனிய போராளிகள் அறிவித்ததாக போர் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். காசா நகரின் தெற்கே அமைந்துள்ள நெச்சாரிம் தாழ்வாரத்தில் இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டன. அதே நேரத்தில் ஹமாஸ் போராளிகள் தெற்கு இஸ்ரேலின் மெஃபால்சிம் மற்றும் நிர்ராம் பகுதிகளில் ராக்கெட்டுகளை சரமாரியாக தாக்கியதாக கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர். மறுபுறம் ஏழை நாடுகளுக்கும் பிராந்தியங்களுக்கும் இலவச விவசாய பொருட்களை அனுப்புவதற்கான உக்ரைனிடம் இருந்து ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் தானியத்தின் ஒரு பகுதியாக பலஸ்தீனிய பிரதேசங்களுக்கு மாவு அனுப்பியதாக உக்ரைன் கூறுகிறது. இதன்படி பலஸ்தீனம் 1000 டன் கோதுமை மாவை பெற்றது என்று உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் எக்ஸில் பதிவிட்டுள்ளது. பலஸ்தீனத்திற்காக மேற்கொள்ளப்படும் 3 விநியோகங்களில் இது முதன்மையானது என்றும் இது ஒரு மாதத்திற்கு 1,00,000 பலஸ்தீனிய குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் என்றும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.